இதுவே அவரது விருப்பம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது விருப்பம் என்பதை தியானிக்க இந்த நாட்களே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன் அன்பார்ந்த மகன் வழியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு உயர்வற்ற ஒரு அருளை பொழிவது கடவுளுடைய விருப்பம். நாம் அவரது புகழை பாடி இறை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவரது விருப்பம். கிறிஸ்து தம் அருவளத்திற்கேற்ப இரத்தம் சிந்தி நமக்கெல்லாம் மீட்பை கொடுப்பது, மீட்பது கடவுளுடைய விருப்பம். பெற்றுக்கொண்ட மீட்பினுடைய வல்லமையின் வழியாக நாம் குற்றங்களில் விடுவிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது கடவுளுடைய விருப்பம். கடவுள் நமக்குள் ஊற்றிய அருளை ஊற்றப்பட்ட அருளோடு நிறைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த அருளை பெருக செய்வது, கிருபையை பெருக செய்வது கடவுளுடைய விருப்பம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கடவுளால் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வழியாய் அவரது உரிமை பேரை பெற்றுக்கொள்வது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் கடவுள் நம்மை முன்குறித்தார், தம் பிள்ளையாய் தேர்ந்து கொண்டார் என்று எபேசியர் 1:3 வாசிப்பது போல ஒரு உரிமை பேற்றை பெற்றுக்கொள்வது கடவுளுடைய விருப்பம். இவை யாவும் கிறிஸ்துவின் வழியாய் செயல்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது, நிறைவேறப்படுகிறது. ஆகவே அந்த கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வோம், அவருக்கு நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம், அவர்தம் வழியில் செய்வோம், அவர் அருளி செய்கிற ஆசிரியை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.